வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பதும் உன் எதிர்காலம் உன் கையில் என்பதை பற்றி போன முறை பார்த்தோம். அதனுடைய தொடர்பாக நாம் பார்க்க இருப்பது, நீ எதை பெற வேண்டும், உன் வாழ்க்கையிலே உன்னுடைய லட்சியம் என்ன, அல்டிமேட் எய்ம் என்று சொல்லப்பட்ட முடிவாக நீ எதை பெற வேண்டும் என்று நினைக்கிறாய். நான் வாழ்க்கையிலே அநேக என்ன நண்பர்கள் நான் பார்க்கும்போது துயரமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும், பிரசன்ட் டென்ஸ், இப்பொழுது நிகழ்காலத்திலே எந்தவித உடல் உபாதையின்றி என்னுடைய உறுப்புகள் அத்தனையும் தன் செயலை அருமையாக செய்யும், அதே சமயத்தில் கூட்டாகவும் செயல்படும் தன்மை கொண்டதாக இருந்தது, இருக்கிறது, இருக்கும். நன்றாக பார்த்துக்கொள், நன்றாக நினைவு வைக்கும் முக்காலம். ஆக இதுவரை என் உடல் உறுப்புகள் அத்தனையும் கண்ணும் வாய் மூக்கு எல்லாமே ஒன்றை கொண்டு தொடர்புடன் அருமையாக செயல்பட்டு நான் எதை செய்து பலனை அடைய வேண்டுமோ அதை விட அற்புதமாக அடையும் தன்மையை பெற்றவனாக இருந்தேன். அதற்கு என் உடல் உறுப்புகள் அருமையாக செயல்பட்டன. இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இது இன்னும் இதை விட அற்புதமாக தி கோஆர்டினேட்டட் ஒர்க் என்று சொல்வது. ஆக ஒரு உறுப்பிலே சில குறைபாடு வரலாம், வந்தால் அடுத்த உறுப்பு தானாக தன் செயல்படும் தன்மையை கூட்டி அமைத்து உனக்கு சரியாக செய்து தருகிறது என்பதுதான் முக்கியம். இப்படி பார்க்கும்போது உன்னுடைய செயல் உன் எதிர்கால திட்டத்திற்கு முழுமையாக சேவை, அது சேவை என்று சொல்ல முடியாது, திறமையாக வேலை செய்து உனக்கு அந்த பலனை நீ நினைத்து விட அற்புதமாக கிடைக்கும் அளவிற்கு செயல்படும் தன்மையோடு கடைசி வரை அந்த செயலுடைய பலனை பெறுவரை இருக்கும் என்று மனதில் திட எண்ணம் கொள்ளுங்கள். இது கடைசியாக வரும்போது என்ன, நீ எதை பெற வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அதை பெற்று விடுவேன், முழுமையாக அதை விட அதிகமாக அற்புதமாக பெற்று விடுவேன் என்று நம்பிக்கை கொண்ட மனிதன். ஆக நம்பிக்கை என்பது உனக்கு தேவை என்று பார்த்தோம். தட் இஸ் கால்ட் பிலீவ், நம்பிக்கை. என்னால் முடியும், என்னால் இதை விட இன்னும் அருமையாக, அந்த என்னுடைய பட்டறிவு இதுவரை நான் இதை செய்து அனுபவப்பட்டதை வைத்து இன்றைக்கு நான் அறிவோடு கூடுதலாக செய்கிறேன், அதிகமான பலன் பெறு தகும் தகுதியை பெற்றவனாக இருக்கிறேன் என்பதோடு அந்த தகுதியை பெறுவதற்காக அந்த என் செயலும் அற்புதமாக செயல்படுகிறது என்றால் உன்னுடைய இதுவரை நீ செய்த பட்டறிவு உனக்கு வேலை செய்கிறது. ஆக இதை செய்ய வேண்டும் என்று கருத்தில் கொண்டாய், அதை செய்வதற்கான காரணம் என்ன என்பதை வைத்து தான் இதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாய் என்றால் காரணம் தான் அடிப்படையாக இருந்தது. நான் இதை செய்து இதை பெற வேண்டும், அதை பெற்று எனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளித்து நல்ல ஒரு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்புரிகிறேன் என்று நினைங்கள். இந்த உதவி என்பது மிக மிக முக்கியம். அது நீ மற்றவருக்கு உதவியை நான் ஏற்கனவே ஒரு முறை அல்ல பல முறை என்னுடைய நிகழ்வுகளிலே சொல்லியிருக்கிறேன், என் வாழ்க்கை அனுபவத்தை வைத்து சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லுகிறேனே, நான் சாதாரணமாக இங்கிருந்து என்னுடைய முதியோர்களத்தில் சென்று மக்களுக்கு அங்கு ஒரு 60 பேர் 60 50 நபர்கள் இருப்பார்கள். அவங்க வந்து நான் பேசுவதை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்துடன் அமர்ந்திருப்பார்கள். புதன்கிழமை சாயந்தரம் 5:30 to 6 தான் போனேன்னா ஒரு 3/4 மணி நேரம், 30 to 3/4 மணி நேரம். அவர்கள் வயதிற்கு எப்படி நான் கூட முதலில் உட்கார்ந்துருந்தாங்க, அட்டன்ஷன்ல நோ, தயவு செய்து உங்களுக்கு நீங்கள் நேராகத்தான் அமர்ந்திருந்து நிமிர்ந்திருந்துதான் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய உள் வாங்கும் தன்மை, நான் சொல்வதை முழுமையாக நீங்கள் உள்வாங்கும் தன்மை எப்படி இருந்தால், எந்த நிலையில் நீங்கள் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு உள்ளே செல்வ பாருங்கள். காலை ஒரு மாதிரி மடக்கிட்டு உட்கார்ந்த மாதிரி இருந்தால் அது மாதிரி உட்கார்ந்துக்கோங்க, காலை தொங்க போட்டு கை அப்படி வச்சுட்டு உட்கார்ந்துருந்தா உட்கார்ந்துக்கோங்க. ஏனென்றால் இந்த இடத்திலே அது நீங்கள் எனக்கு மரியாதை குறைவாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் சிறிதளவு உங்கள் உள்ளத்திலே இல்லை என்பதை நான் உணர்வேன். ஆக இப்படி காலத்தை போட்டு அங்கே என்ன எப்படி உட்காரா, நம்ம கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கலே என்ற எண்ணம் எனக்கு சிறிதளவு இருக்காது. ஆக நீங்கள் எப்படி அமர்ந்தால் உங்கள் உடல்நிலையை முழுமையாக மறந்து நான் சொல்வதை கேட்க வேண்டும், கேட்டு உள் சென்று பதிய வைக்க வேண்டும் என்று எண்ணம் தூண்டப்பட்டவர்கள் அவருக்கு எப்படி அமர வேண்டும் அமர்ந்துள்ளது என்று சார் இங்கே புதுசாக இருக்கு. நான் நல்லா இப்படி உட்காரணும்னு நினைச்சோம், ஐயா சாமின்னு சொல்லணும் நினைச்ச காலத்துக்கு சமணங்கால் போட்டு ஒன்று வேண்டாம், அமைதியாக அமருங்கள். ஒரு முறை அமர்ந்து விட்டால் நான் சொல்வதை முழுமையாக கேட்டு உள்வாங்கி அதை இப்படி பதிய வைத்து செயல்புரிய வேண்டும் என்ற எண்ணம் தூண்டப்பட்ட மனிதனாக நீ மாற வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்க. ஆனால் உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் அந்தந்த நேரத்திலே நீங்கள் வினாக்கள் மூலமாக கேட்டு திருத்தி, அல்லது நான் தவறு செய்து வாய்ப்பு இருந்தால் கூட நீங்கள் சொல்லி காண்பிக்கலாம். பிகாஸ் நீங்கள் வயோதிகர் என்றால், என்னை விட வயது மூத்தவர்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பட்டறிவு அதிகம், என்னை விட அதிகமாக நீங்கள் அனுபவப்பட்டவர்கள் இருந்தால் நீங்கள் அனுபவப்பட்ட கருத்தை சொல்லுங்கள். ஐயா இந்த இடத்துல இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்றால் நீங்கள் தவறாமல் சொல்லலாம், சுட்டி காண்பிக்கலாம், என் குறையை நீங்கள் சொல்லலாம், தவறில்லை.
என்று சொல்லும்போது என்ன சார் நீங்க ஒரு மாதிரி பேசணும்னு உட்கார்ந்து நான் சொல்றேன் வைக்கிறதாலும் சொல்லுவாங்க இவன் ஃப்ரீயா இருக்கீங்க. அவன் ஃப்ரீ என்றால் நீ கேட்டு உள்வாங்கி பதிய வைக்கும் தன்மையோடு இருக்க வேண்டும் என்றால் டென்ஷன் ஃப்ரீ மைண்ட் என்று சொல்லுவோம். சுரிஞ்சா கூட இப்படி செய்யக்கூட ஆக அந்த தயக்கமின்றி எதையும் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மனிதராக மாறுங்கள். அந்த இடத்திலே எனக்கு புரியவில்லை அல்லது மாறுபட்ட கருத்து வைத்திருக்கிறேன் என்றால் அந்த கருத்தை சொல்லி அதை திருத்தம் செய்து ஒன்று நான் குறைபாடு வைத்திருந்தால் திருத்திக் கொள்கிறேன் அல்லது நீங்கள் குறைபட்ட எண்ணம் வைத்திருந்தால் உங்களை திருத்துவதற்காக நான் சொல்லித் தருகிறேன். ஆக குறையோடு நீ செயல்படக்கூடாது. குறையோடு இருந்து கொண்டே செயலை செய்தால் அந்த குறைபட்ட பலன்தான் கிடைக்கும். வரை வைத்து நீ செய்தது தவறு என்று உணராமல் ஐயோ சரியா கிடைக்கவில்லையே என்று மன வருத்தம் பெறுவதற்கும் மீண்டும் செய்வதற்கு வேண்டாம் என்று எண்ணம் வருவதற்கும் காரணமாக வருகிறது. ஆக இதை செய்தேன் நான் இவ்வளவு பெற வேண்டும் நினைத்தேன் அதை விட அதிகமாக பெற்றேன் சந்தோஷம் உனக்கு. ஆக மீண்டும் செய்ய வேண்டும். அந்த ஆர்வம் தூண்டப்படுவதற்கு காரணம் நீ நினைத்தது விட அதிக பலனை பெற்றாய் என்பதை நான் உன் அடிப்பிலே அடிப்படையிலே உள்ளே இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் நீ செய்து பலன் பெற வேண்டும் என்று தூண்டுதல் தெரிகிறது. அந்த இண்டக்ஷன் தூண்டுதல் என்பது என்ன? உனக்கு ஆர்வம் இன்னும் செய்ய வேண்டும், இதை விட இன்னும் அற்புதமாக செய்து பலன் பெற வேண்டும். ஏற்கனவே நீ நினைத்ததை விட அருமையாக செய்திருக்கிறாய், அதே செய்து அதை விட அற்புதமாக செய்து பலன் பெற வேண்டும் என்ற தூண்டுதல் உனக்கு தருவதற்கு காரணம் அதை வைத்துத்தான் நீ தன்னம்பிக்கை என்னால் முடியும், என்னால் குறைபாடு இருக்கிறது, சில இடங்களில் தவறு வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் கூட அந்த தவறு வந்தால் கூட திருத்துவதற்கு தன்மையை உடையவனாக நிற்கிறேன், ஆக அந்த திருத்தம் என்பது எனக்கு தேவை என்பதை உணர்ந்திருக்கிறேன் என்றால் எந்த இடத்திலே எந்த குறைபாடு எப்படி நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு அதை மீண்டும் வராமல் அல்லது அதை விட அற்புத தன்மை கொண்ட செயலை செய்து பலனை அதிகமாக பெற முயற்சிக்கிறேன். இதுதான் உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறையிலே அங்கு மட்டுமல்ல எங்கும் உங்களுடைய நிலை என்ன? எதற்காக செய்கிறீர்கள்? செய்தது அளவு பலன் பெற்றீர்களா அல்லது அதிகமாக பலன் பெற்றீர்களா அல்லது குறைவாகவா? ஆக குறைவாக இருந்தால் என்ன என்று அதை திருத்தி நீங்கள் பாருங்கள். செய்முறையில் தவறா அல்லது வடைமுறையில் தவறா அல்லது நீ எதிர்பார்த்தபடி சரியாக நடக்கவில்லை என்றால் நீ நினைத்தது சரியில்லையா என்று பார்க்கும் தன்மை கொண்டவனாக தி ரிவ்யூ என்று சொல்வது மிக முக்கியம். ஆக இப்படிப்பட்ட ஆக நான் முழுமையாக செய்ய இருக்கிறேன் ஆனால் செய்தேன் பலன் இல்லை என்றால் அடுத்த முறை இதை விட இன்னும் இந்த இடத்துல சில குறைபாடுகள் செய்திருக்கிறேன், அந்த குறைபாடு நிவர்த்தி செய்து அடுத்த முறை செய்யும் போது நான் நினைத்ததை விட அற்புதமாக பலன் பெறுவேன் என்ற நம்பிக்கை. அங்கு கடைசி என்ன வருது? நம்பிக்கை. ஆக எண்ணம் எதை செய்து எதை பெற வேண்டும் என்ற தூண்டுதல், அதுதான் தூண்டு சக்தி. இதை பெற வேண்டும், என் உடலிலே எந்தவித உறுப்பு தளர்வின்றி வேலை செய்து அற்புதமாக செயல்படும் தன்மை பெற்றதாக மாற வேண்டும். அதற்காக என்ன அலைகள் தாட்ஸ் என்று சொல்லப்பட்டதை வைத்து என் உடல் உறுப்புகளுடைய இயக்கத்தை நான் சமன் செய்கிறேன். செய்யலாம். என்ன சார் கையை செய்யறதுக்கு கை நன்றாக இயங்குறது நினைக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? கையத்துக்குள்ள வலிக்குதா? வலிக்குது. கையத்துக்குள்ள ஆக எண்ணம் இதை செய்தால் இது வந்து விடும் என்று பீதி என்று சொல்லுவதில் வேண்டாம் ஐயா என்று நிறுத்தி விடாதே, செய். ஆக இதை செய்யும் போது இன்னும் அற்புதமாக நான் அதுதான் அன்றைக்கு சொல்லும் போது சொன்னேன். சாதாரணமாக ஒரு செயலை செய்தால் எதை பெற வேண்டும் என்று செய்கிறாய் என்பதை மனதில் திடமாக அதை பெற வேண்டும் அல்லை அதை விட அதிகமாக பெறும் நிலையை நான் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறீர்கள். என்னால் முடியாது என்ற நம்பிக்கை இழந்த மனிதராக என்றும் மாறாதே. நம்பிக்கை இழந்த மனிதர் என்றால் இதை செய்ய முடியாது சார், என்னால் முடியாது சார், பலன் கிடைக்க என்ற மனிதராக மாறாது. எந்த காலத்திலும் எந்த செயலுக்கும் என்னால் முடியவில்லை என்றால் எனக்கு தெரியவில்லை என்றால் தெரிந்தவர்கள் செயல்பட்டு அறிந்தவர்கள் பட்டறிவு உள்ளவர்களிடம் கேட்டு தெரிந்து என் செயல்பாட்டினை அதை விட அருமையாக செய்வதற்கு தகுதி பெற்று செய்து பலன் பெறுவேன் என்ற எண்ணத்தை கொள்ளுங்கள். ஆக ஒருவரிடம் கேட்டு செய்வதில் தவறில்லை, அந்த அளவு எனக்கு அனுபவம் இல்லை என்று சொல்ல வேண்டாம். ஒரு முறை நீ அடுப்பிலே பார்த்தீர்கள் என்றால் வீட்டிலே சில நேரங்களில் தீ எண்ணெய் போடுகிறது, ஒரு வடையோ ஏதோ பஜ்ஜியோ ஏதோ ஒன்று போட வேண்டும் என்றால் எந்த அளவு அப்பளம் போட வேண்டும், எந்த அளவு சூடு இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். அதிகமாக சீக்கிரமாக போடணும், அப்போ நல்லா தூக்கி வையாமல் தீயை தூக்கி கேஸ் ஃபுல்ல வச்சு கறிப்போம், ஒரு செகண்ட் அதை எடுக்கணும்னு நினைச்சிருந்து எடுக்கிறதுக்குள்ள கறி பெறும். ஆக எந்த நிலை எந்த பக்குவம் இருந்தால் அது எடுக்கப்படும் தன்மையோடு அருமையாக எடுத்து நீ சுவைத்து ரசித்து நீ நினைத்து விட அற்புதமாக சாப்பிடலாம் என்று என்ன வரும் என்றால் அந்த பக்குவம் என்பது அத்தனை முக்கியம். கைப்பக்குவம் என்று சொல்வார் பெரு, அது பெண்கள் குறிப்பாக கைப்பக்குவம் என்றால் அந்த எண்ணெய் எந்த அளவு சூடு ஏற்றப்பட வேண்டும், தி ரேட் ஆஃப் ஹீட்டிங்,
பத 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 பதன்னு கேஸை கொட்டி வச்சுட்டா தீய வச்சாச்சு சீக்கிரமா வந்து நினைக்காத, சீக்கிரமா கறியும் போயிடும். ஆக எதை நீ செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ, ஸ்லோ ஹீட்டிங், ஏ ஸ்லோ ரேடியல் ஹீட்டிங் என்றால் வெளியிருந்து அந்த சூடு உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போக போகும்போது அந்த வெளியில் உள்ள மாவு கொஞ்சம்தான், வெளியில் உள்ளது கறி இருக்கிறது என்றால் உள்ளே போகும்போது வெளியே உள்ளது கறி போய் விடக்கூடாது. ஆக வெளியே பார்த்தா நல்ல கறி பணமாக இருக்கும், உள்ள பார்க்க பச்சையாக இருக்கும். என்ன அர்த்தம்? தி ரேட் ஆஃப் ஹீட்டிங், அந்த சூடு பொறுத்து விகிதம் சரியில்லை, பத பதன்னு வச்சுட்டேன், வெளியே வந்து சலாறு சூடாகினா உள்ளே போகாது. ஆக மெதுவாக அந்த சூடு உள்ளே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் அது பதமாக வெளியிலே கரு ஓரளவு சூடு மஞ்சள் நிறத்தில் வந்தால் உள்ளே அப்படியே லேசாக வெந்துக்கிட்டே வெந்த வழி இருக்கும் என்றார். ஆக வெளியே மஞ்சள் கரு இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா என்ன, ஆக நீ வேகமாக சூடு எடுத்தீங்கன்னா வேகமாக கறி விடும், கறி விடும் என்றால் தி ரேட் ஆஃப் ஹீட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சமையல். அதை போய் வீட்டில் வைக்காக சொல்ல முடியுமா? சூடாகும் விகிதம், சூடு ஏற்றப்படும் விகிதம் என்றால் அது நீ விஞ்ஞானத்தில் இன்ஜினியரிங்ல படிக்கிற ரேட் ஆஃப் ஹீட்டிங், ஹீட்டிங் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரேட் ஆஃப் ஹீட்டிங். நன்றாக உங்களுக்கு இது சொல்லும் போது என்ன சார் நீங்கள் திடீர் திடீர்னு எங்கேயாவது சயின்ஸ் மாதிரி டீச்சர் மாதிரி போயிடுறீங்க? ஆமாம், பல ஆண்டுகள் ஆசிரியராக படிக்கிறோம். ஹீட் என்பதற்கும் ரேட் ஆஃப் ஹீட்டிங் என்பதற்கு வித்தியாசம் அது என்ன என்று புரிந்து கொண்டால் அந்த நாளைக்கு அது சிங்கிள் டைரக்ஷன், லீனியர் எக்ஸ்பான்ஷன், ஏரியல் எக்ஸ்பான்ஷன் அண்டு கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம், முப்பரிமாணம். இவையெல்லாம் விஞ்ஞானத்தில் பாடும்போது நீ அதை நீ செயல்படும் இல்லையே, அதை எப்படி ஈடுபாடு செய்வது, அதை வைத்து நீ ஒரு ஒரு சாதாரண ஒரு நண்பர் செய்வதற்கும் ஒரு படித்து அனுபவப்பட்ட பொறியாளர் செய்வதற்கும் வேறுபாடு இருக்க வேண்டும். அதுதான் உன்னுடைய எண்ணத்திலே, அந்த எண்ணத்தை நீ செயல்படும் தன்மையிலே, அந்த கோஆர்டினேட்டர் ஒர்க் என்று சொல்லப்பட்டதிலே அந்த பரிமாணத்தை மாற்றி அமைத்து நீ அற்புதமாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கை பெற்ற மனிதனாக மாறுகிறாய். நாம் வேடிக்கை ஒன்று சொல்லுவோம், வேடிக்கை சில நேரங்கள் நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் மொதல் வருஷம் வந்து ஒர்க் ஷாப் கார்பெண்ட்ரி ஸ்மித்தின்னு வரும், அந்த பிளாக் சாதாரண கார்பெண்ட்ரி செக்ஷனில் உட்காந்து நாங்கள் செய்வோம். அந்த ஒரு இன்னர் அவுட்டர்ன்னு சொல்லி அந்த இடத்த ஒரு வச்சு குத்தி 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 அந்த மோல்டு பண்ணுறதுக்காக வைப்போங்க, அதுக்கு ரன்னர் என்று ரைசர் என்று ரன்னர்னு சொல்லி அப்படியே கட்டையை வச்சு செய்வோம். நான் உட்காந்து நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே தடவிக்கிட்டே இருக்கேன், உள்ள விட்டு கையை விட்டு ஒரு அந்த ஒரு வாரி மாதிரி இருக்குள்ள தடவிக்கிட்டு இருக்கேன். சார் என்ன அண்ணன் சார் என்ன தேடுறீங்க? அப்போ அந்த கட்டையை அந்த லிமிட்டேஷன் கட்டையை தேடிக்கிட்டு இருக்கேன் சார். ஒரு செல்ற கோவிச்சுக்க மாட்டீங்களே, என்ன சார் கட்டை என்ன சார் செய்யும், தண்ணிக்குள்ளே அடியில் போய் தேடுறீங்க, அப்பொழுதுதான் தெரியும் கட்டை மிதக்கும். ஆக நான் எந்த கட்டையை தேடினாலும் தேடிக்கொண்டிருக்கிறேனோ அந்த கட்டை மிதந்து கொண்டிருக்கிறது மேலே, நான் அதை பார்க்காமல் உள்ளே கையை விட்டு இப்படி அலசிக்கிட்டு இருக்கேன், வருதா கிடைக்கிறேன்னு. ஆக இது சிறிய தவறு என்றாலும் இதே இந்த கான்செப்ட் என்பது நீ அந்த செயல் முழுமையாக ஈடுபாட்டுடன் செய்யவில்லை, உன் எண்ணம் எங்கே இருக்கிறது, கட்டை மிதக்கும் தண்ணீரிலே மேலே அந்த கட்டை நின்று கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, நான் உள்ளே விட்டு கையை விட்டு அலசிக்கிட்டு இருக்கேன் சார், கட்டையை தேன என்ன சார் கட்டை இருக்கு சார் அடியில் எங்க மேலே மிதக்குது பாருங்க சார், அது வெறி அடிப்படையிலும் அடிப்படை சந்தேகம், கட்டை மிதக்கும். ஆக நான் மேலே தான் பார்த்திருக்க வேண்டும், மேலே மிதந்து கொண்டிருப்பதை அறியாமல் உள்ள விட்டு கையை விட்டு தொலாவிட்டு இருக்கேன். அது மாதிரி வேண்டியது, இது மாதிரி சில நேரங்களில் நாம் செய்யும் செயல்பாட்டிலே முழுமையாக ஈடுபாட்டு எதை செய்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் எதையோ பார்த்துட்டு தலைவி இருக்க மாதிரி, இதெல்லாம் இதெல்லாம் என் பட்டறிவிலே நான் பெற்றதை தங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் இது யாரிடமும் மற்றவர் யாரிடமும் இது கிடைக்காது, புத்தகத்தில் படிக்க முடியாது. என்னுடைய பட்டறிவு எல்லாம் இங்குதான் இருந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் நான் இத்தனை ஆண்டுகள் மின்சார வாரியத்தில் பணிபுரிந்ததுடைய அனுபவம் இதற்கு பிறகு இப்பொழுது இந்த இப்னோ யோகாவை 25 ஆண்டுகளாக செய்து கொண்டிருப்பது இவைகளை வைத்து நான் பட்ட அறிவை நீங்கள் தருகிறேன் என்றால் அது மற்றவர்களிடம் இருந்து கிடைப்பது மாறுபட்டு இருக்கலாம் அல்லது இதை விட அதிகமாக இருக்கலாம் நல்லதாக இருக்கலாம் என்றால் மாறுபாடு உண்டு என்பதை உணர்த்துக் கொள்ளுங்கள். ஆக இதை நாம் அடிக்கடி நாம் உணர்வோம், செயல்படுவோம், பலனை பெறுவோம். அதே கடைசியிலே அந்த பலனிலே ஒரு பங்கு மற்றவர் நல்லதுக்கு என்ன செய்ய முடியும் சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓகே.